நினைவு கூறுதலின் தியானங்கள். ரீப்ரிண்ட் நம்பர் 53-42, நவம்பர் 1913, பக்கம் 444. தலைப்பு: நமது கர்த்தருடைய மாம்சத்தை புசித்தலுக்கும் மற்றும் அவரது இரத்தத்தை பானம் பண்ணுதலுக்குமான அர்த்தம். ஆதார வசனம்: நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவனில்லை. யோவான் 6:53. இந்த அதிகாரத்தில் கர்த்தர் தம்மை பரலோகத்திலிருந்து வந்த மெய்யான அப்பம் என்று கூறினதன் நிமித்தமாக முறுமுறுத்தவர்களாகவும் தம்மை விசுவாசியாதவர்களாகவும் காணப்பட்ட யூதர்களிடம் அவர் பேசினவைகள் இடம்பெறுகின்றது. மாம்சத்தை புசியாமலும் இரத்தத்தை பானம் பண்ணாமலும் எனும் அவரது வார்த்தைகளானது ஆழமான ஆவிக்குரிய அர்த்தம் உடையவையாகவும் உத்தம இஸ்ரேலர்களால் மாத்திரம் பெற்றுக்கொள்ள முடிகின்றவைகளாகவும் காணப்படுகின்றது. மேலும் இது இன்றும் கூட உண்மையாகவே இருக்கின்றது. உலகமானது அடுத்த யுகத்தில் இயேசுவினால் கையாளப்படும்போது அவரது மாம்சத்தை புசிப்பதற்கு அவரது பலியினுடைய புண்ணியங்களை தங்களுடையதாக்கிக் கொள்ளுவதற்குரிய வாய்ப்பினை நிச்சயமாய் பெற்றுக்கொள்ளும். எனினும் அவர்கள் அவரது பாத்திரத்தில் பங்கு கொள்ளுவதற்கு அவரது இரத்தத்தை பானம் பண்ணுவதற்குரிய எந்த வாய்ப்பினையும் அடைய மாட்டார்கள். அடையாள பாஷையில் பாத்திரம் ஆனது பலியாக்கப்பட்ட ஜீவனை குறிக்கின்றது. பாத்திரத்தினால் அடையாளப்படுத்தப்படும் கிறிஸ்துவினுடைய பாடுகளில் உலகத்திற்கு எந்த பங்கெடுப்பும் கிடைக்கப் பெறாது. நமது கர்த்தருடைய வார்த்தைகளின் அர்த்தம் என்னவெனில், சுவிசேஷ யுகத்தில் என்னால் முன்வைக்கப்பட்ட காரியத்தினை நீ ஏற்றுக்கொள்வாயானால் நீ ஜீவனை அடையலாம் மற்றும் அந்த ஜீவனை மனிதன் இதுவரையிலும் பெற்றிராத அல்லது பெற முடிந்த அளவை காட்டிலும் மிக அதிகமாய் பெற்றுக்கொள்ளலாம். நீ தன்னில் தான் ஜீவனுடையவனாகலாம், உனக்குள்ளே ஜீவனை உடையவனாகலாம். 2 இரட்சிப்புகள் சித்தரிக்கப்பட்டுள்ளன எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். கர்த்தருடைய மாம்சத்தை அடையாளப்படுத்துகின்றதான அப்பத்திற்கும் அவரது இரத்தத்தை அடையாளப்படுத்துகின்றதான திராட்சை ரசத்திற்கும் இடையில் வேத வாக்கியங்களில் வேறுபாடு நிலைநாட்டப்பட்டுள்ளது என்று நாம் நம்புகிறோம். சபையானது அவரது மகிமையடைந்த சரீரத்தின் அங்கத்தினர்களாக ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு மேற்கூறப்பட்டுள்ள இரண்டிலும் பங்கெடுப்பதன் வாயிலாக அவைகளில் பங்கடைபவர்களாக இருக்க வேண்டும். அப்பமானது அப்போஸ்தலன் விவரிப்பது போன்று நமக்கு அவசியமான ஜீவ அப்பம் என நமது கர்த்தரை மாத்திரம் நமக்கு அடையாளப்படுத்துகின்றதாய் இராமல், இன்னுமாக நமது கர்த்தர் பிற்கப்பட்டது போன்று அவருடைய அங்கத்தினர்கள் என பிற்கப்பட போகின்ற நம்மையும் அடையாளப்படுத்துகின்றதாய் இருக்கின்றது. மேலும் திராட்சை ரசமானது நமது கர்த்தருடைய இரத்தத்தை மாத்திரம் குறிக்காமல் இன்னுமாக சபையினுடைய இரத்தத்தையும் நாம் அவரது தியாகமான பாடுகளில் அவரோடு கூட பங்காளிகளாக இருப்பதையும் அடையாளப்படுத்துகின்றதாய் இருக்கின்றது. 1 கொரிந்தியர் 10:16-17 நமது கர்த்தருடைய பாத்திரத்தில் பங்கு கொள்வதற்கான சாக்கியமானது உலகத்திற்குரியதல்ல. அவர்கள் கிறிஸ்துவினுடைய பாடுகளில் பங்கடைபவர்களாக இருக்க மாட்டார்கள். ஏனெனில் சபை மகிமையடைவதோடு அவருடைய பாடுகளிலும் மகிமையிலும் பங்கடைவதற்கான வாய்ப்புகள் அனைத்துமே முடிந்துவிடும். நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள், முழுவதையும் பானம் பண்ணுங்கள் என்று கர்த்தர் கூறினார். உலகம் பானம் பண்ணுவதற்கு எதுவும் இராது. சபை வகுப்பாராகிய நாம் கிறிஸ்துவினுடைய உபத்திரவங்களில் குறைவானதை நிறைவேற்றுகின்றவர்களாய் இருப்போம். கொலோசேயர் 1:24. மனுஷகுமாரனுடைய மாம்சமானது மனித சாக்கியங்கள் திரும்ப கொடுக்கப்படுதலை, அதாவது அதை அடைவதற்கான வழிவகையை அடையாளப்படுத்துகின்றதாய் இருக்கின்றது மற்றும் மனிதன் இழந்து போனதான ஜீவனை, அதாவது ஆதாமில் இழந்து போகப்பட்டதான ஜீவனை
மனுஷ ஜீவனை, பூமிக்குரிய ஜீவனை மனுஷனுக்கு திரும்ப கொடுக்கின்றதாய் இருக்கின்றது. இது கிறிஸ்து மூலமான தேவனுடைய ஈவாகும். ஆனால் இந்த அப்பம் அளிக்கப்படுவது மாத்திரம் போதாது. உலகம் அந்த அப்பத்தை புசிப்பதும் கர்த்தருடைய ராஜ்யத்தின் வாயிலாக அவர்களுக்கு அவர் அளிக்கப் போகின்றதான உதவியை பெற்றுக்கொள்வதும் அவசியமாகும். நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்று இயேசு கூறினார். யோவான் 6:53. ஒரு கோணத்தில் பார்க்கும்போது உலகம் மரிக்கவில்லை என்று சொல்லப்படலாம். அவர்கள் ஜீவனுக்கான தங்களது உரிமையை இழந்துள்ளனர். எனினும் ஜீவன் திரும்ப கொடுக்கப்படத்தக்கதாக தேவன் இயேசுவின் மூலம் ஏற்பாடுகள் பண்ணியுள்ளார். ஜீவன் ஆதாமில் இழந்து போகப்பட்டது. எனினும் அது 2 ஆதாமாகிய கிறிஸ்துவின் வாயிலாக திரும்ப கொடுக்கப்படும். இந்த 6000 ஆண்டு காலங்களாக உலகமானது உணர்வின்றியும் விழுந்து போன நிலைமையிலும் இருந்து வந்துள்ளது. ஆனால் தேவன் இந்த அப்பத்தை தயார் பண்ணியுள்ளார் மற்றும் இதை அவர்கள் 1000 வருட யுகத்தின் போது பெற்றுக்கொள்ளுபவர்களாய் இருப்பார்கள். உலகமானது இரத்தத்தில் பங்கு கொண்டு கிறிஸ்துவின் பாடுகளில் பங்கெடுக்கும் என்று வேத வாக்கியங்களில் எங்குமே அடையாளமான விதத்தில் காண்பிக்கப்படவில்லை. வெகு சொற்பமானவர்களே இரத்தத்தில் பங்கெடுப்பதாக அடையாளப்படுத்தி காண்பிக்கப்பட்டுள்ளது. இது லேவியராகமம் 16 அதிகாரத்தில் காண்பிக்கப்பட்டுள்ளது. 2 முறையாக கிருபாசனத்தில் தெளிக்கப்படுகின்றதான இரத்தமானது ஜனங்கள் அனைவருக்காகவும் இருந்து இப்படியாய் நீதியை திருப்திப்படுத்துகின்றதாய் இருக்கின்றது. இது மனுக்குலம் அனைத்தும் மரண தீர்ப்பினின்று விடுதலையாக்கப்பட்டு அனைவருக்கும் அப்பத்தை புசிப்பதற்கும் மறியாமல் இருப்பதற்குமான வாய்ப்பு கொடுக்கப்படுவதை அடையாளப்படுத்துகின்றதாய் இருக்கின்றது. இன்னொரு காட்சியில் பயன்படுத்தப்பட்ட இரத்தமானது தெய்வீக ஏற்பாட்டினை மனிதன் ஏற்றுக்கொள்ளும் காரியத்தினை அடையாளப்படுத்துகின்றதாய் இருக்கின்றது. புது உடன்படிக்கைக்கு நிழலாக நியாயப்பிரமாண உடன்படிக்கையை முத்திரையிடுகையில் நீதியை திருப்திப்படுத்துதலை அடையாளப்படுத்தும் விதத்தில் மோசே முதலாவதாக நியாயப்பிரமாண புத்தகத்தின் மீது இரத்தம் தெளிக்கின்றார். பின்னர் அதே இரத்தத்தினை ஜனங்கள் அனைவரின் மேலும் தெளித்தார். எபிரேயர் 9:19. யாத்திராகமம் 24:8. நியாயப்பிரமாண புத்தகத்தின் மீது தெளிப்பதற்கு சில நொடிகளே ஆனது. ஆனால் ஜனங்கள் மீது தெளிப்பதற்கு நெடுநேரம் தேவைப்பட்டது. 1000 வருட யுகத்தின் ஆரம்பத்தில் சபையானவள் அவளது தலையானவருடன் திரைக்கு அப்பால் இணைந்தவுடனே உலகத்திற்காக நீதியினை திருப்திப்படுத்துவதற்கென இரத்தமானது தெளிக்கப்படும். பின்னர் கிறிஸ்து மத்தியஸ்தரென யாவருக்குமாக ஒரு வேலை செய்ய தொடருவார். அந்த வேலையானது ஜனங்கள் இரத்தத்தினால் தெளிக்கப்படும் காரியத்தினால் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமெனில் மத்தியஸ்தர் 1000 வருட ஆளுகையின் போது முன்வைக்கின்றதான நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்வதன் மூலம் மத்தியஸ்தர் வாயிலாக நம் இனத்தின் ஒவ்வொரு அங்கத்தினனும் தேவனுடன் ஓர் உடன்படிக்கை உறவிற்குள் வருவதற்குரிய சாக்கியம் அடைவான். அறியப்பெற்றதிலேயே மிகவும் விலையேற பெற்ற உணவும் பானமும் எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். அவர்கள் மேசியாவின் ஆளுகையின் போது எதிர்பார்க்கப்படுபவைகளை நிறைவேற்றினார்களானால் அந்த ஆளுகையினுடைய இறுதியில் அவர்கள் பரிபூரணம் ஆவார்கள் மற்றும் அவர்களை கிறிஸ்து பிதாவின் முன்னிலையில் ஒப்படைப்பார் மற்றும் அப்போது முன்வைக்கப்படும் பரீட்சையில் உண்மையாய் நிலை நிற்பவர்கள் பிதாவுடன் முழுமையான உடன்படிக்கை உறவிற்குள் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. யோவான் 6:54. நமது கர்த்தருடைய வார்த்தைகளானது
அநேகம் தருணங்களில் சிறு மந்தையினரை மாத்திரம் அல்லாமல் திரள் கூட்டத்தினரையும் உள்ளடக்கின விதத்தில் மிகவும் பரந்த விதத்தில் இடம்பெற்றுள்ளது மற்றும் இதிலே மாபெரும் ஞானம் விளங்குகின்றதாய் இருக்கிறது. இவ்வசனத்தில் கர்த்தர் பானம் பண்ணுகிறவனுக்குள் ஜீவன் உண்டு என்று சொல்லவில்லை. ஏனெனில் இக்காலத்தில் பலியினாலான உடன்படிக்கையை பண்ணி பாத்திரத்திலும் அப்பத்திலும் பங்காளிகள் ஆகுகிறவர்களில் சிலர் தன்னில் தானே ஜீவனையுடைய நிலையை அழியாமையை அடைய மாட்டார்கள். இவர்கள் மிகுந்த உபத்திரவங்கள் வாயிலாக கடந்து வந்து ஆவிக்குரிய தலத்திலுள்ள கீழ்த்தலத்தில் ஜீவனை அடைகின்றவர்களாய் இருப்பார்கள். இவர்கள் நித்திய ஜீவனை அடைந்தாலும் அது அழியாமை ஜீவனாக தன்னில் தானே ஜீவனுடைய நிலைமையாக இருக்காது. அழியாமையை அடைபவர்கள் உயர்தலத்தில் நித்திய ஜீவனை உடையவர்களாக இருப்பார்கள். திரள் கூட்டத்தினர் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுவார்கள். ஆனாலும் அது அழியாமை அல்ல, தன்னில் தானே ஜீவனை உடைய நிலைமை அல்ல. நமது கர்த்தர், என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது என்று கூறினதில் இருந்து இது அறிய பெற்றதிலேயே மிகவும் விலையேறப்பெற்ற உணவாகவும் பானமாகவும் உள்ளது என்பதாக அவரால் குறிப்பிடப்பட்டுள்ளது என்று நாம் புரிந்து கொள்கின்றோம். வேறெந்த அப்பத்திற்கும் இத்தனை முக்கியத்துவம் இருந்ததில்லை. மற்றும் இதை காட்டிலும் மிகவும் விலையேற பெற்றதான வேறெந்த பானமும் இல்லை. இதில் பங்கெடுப்பதன் மூலம் மகிமை, கனம் மற்றும் அழியாமை, திவ்ய சுபாவம், தன்னில்தான் ஜீவனை உடைய நிலையை அடைய பெறலாம். நிஜமான மன்னா பொழிதல் எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். உலகத்தின் ஜீவனுக்காக நமது கர்த்தரால் கொடுக்கப்படவிருந்த அவரது மாம்சமே பரலோகத்திலிருந்து வந்த அப்பமாய் இருக்கின்றது. மேலும் இதற்குதான் வனாந்தரத்தில் பொழிந்த மன்னா நிழலாய் காணப்படுகின்றது என்று இயேசு விவரித்தார். உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்தில் மன்னாவை உண்டார்கள் மற்றும் அவர்கள் மறித்தார்களே, இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்று அவர் பின்வருமாறு கூறினார். கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். யோவான் 12:24. அவர் பூமியில் விழுந்து மரித்தார். மேலும் அவருடைய மரணத்தில் நாம் அவரோடு கூட பங்காளிகளானோம். நாம் அவரது பாடுகளிலும் மரணத்திலும் பங்கெடுத்தோம். இப்படியாக உலகத்தால் ஒருபோதும் பங்கெடுக்க முடியாது. அவர்கள் இவைகளின் பலன்களில் மாத்திரம் பங்கடைபவர்களாக இருப்பார்கள். இந்த சுவிசேஷ யுகத்தினுடைய வேலை அனைத்தும் உலகத்திற்கான ஆகாரத்தையும் அவர்கள் மீது தெளிக்கப்படவிருக்கின்ற இரத்தத்தையும் ஆயத்தப்படுத்தும் வேலையாக காணப்படுகின்றது. ஆனால் நம்முடைய ஆதார வசனத்தில் இடம்பெறுகின்றதான நமது கர்த்தருடைய செய்தியானது உலகத்திற்குரியதல்ல. அவர் நம்மிடம் கூறுவது போன்று பரலோக ராஜ்யத்தின் இரகசியங்களை அறியும்படி நமக்கே அருளப்பட்டுள்ளது. இந்த 19 நூற்றாண்டுகள் காலம் முழுவதிலும் தேவனுடைய இரகசியங்களை ஒரு விசேஷித்த வகுப்பார் மாத்திரமே அறிய முடிந்தவர்களாக காணப்படுகின்றனர். இக்காரியங்கள் பொதுவான உலகத்திடமிருந்து மறைத்து வைக்கப்பட்டுள்ளன. ஆனால் அக்காரியங்கள் உலகத்திற்கு அருளப்படுவதற்கும் அவர்களுக்காக தேவன் வைத்திருக்கின்றதான ஆசீர்வாதங்களை அவர்கள் அறிந்து கொள்வதற்குமான காலம் வந்துள்ளதென நாம் இப்பொழுது நம்புகிறோம். 7 எக்காலம் துணிக்கையில் இரகசியங்கள் வெளிப்படுத்தப்படும் என்று வேத வாக்கியங்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. அந்த 7 எக்காலம் இப்பொழுது துணிக்கின்றது. இந்த சத்தியங்களை இப்படி வெளிப்பட பண்ணுவதே மன்னா பொழிய பண்ணுதலாகும். ஆமேன்.